என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ மொத மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு, அது எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போனால். இப்போ நான் வந்து நல்ல கட்டி தயார் எடுத்து, நல்ல கட்டி இல்லாமல் அது நல்ல மோர் மாதிரி கலக்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா ஃபிட் பண்ணி வச்சுக்கிடணும். கீரை மத்து வச்சு கடைஞ்சி அது இப்போ வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மல்லியலை, கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை சில்லு மாதிரி எடுத்து கீரி பல்லப்பல்ல வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்காய் வேண்டாம். காரத்துக்கு வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுக்கணும். கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுக்கிடணும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நாங்கள் இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல்லு பூண்டு பல்லு, கொஞ்சம் காயத்தூள், உப்பு தேவைக்கு கொஞ்சம். இதுக்கு வந்து மோர் குழம்ப கட்டியாக்கு கொடுக்குறதே இந்த அரிசியும் கடலைப்பருப்பும் தான். இது கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பில் வந்து நான் ஏற்கனவே வெண்டைக்காய் வதக்கி தனியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா மோர் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. 2 செகண்டில் இந்த வேலை முடிஞ்சிடும். கொஞ்சம் வெண்டைக்காய் வறுத்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதே கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள் கிள்ளி போட்டு தாளிச்சிருங்க. தாளிச்சிட்டு இந்த இதில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் வேலை போடுறோம். அங்கே பாருங்கள், போட்டுட்டு கொஞ்சம் 3/4 பதம் வெண்டைக்காய், ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது குழம்புல கொஞ்சம் கொதிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சது பாருங்கள், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், இந்த கலவையை இப்போ அந்த குழம்புல இந்த தாளிப்பில் கொட்டுறோம். கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிடும் அடியில். இப்போ இந்த பொடி வந்து என்னென்னா அரிசியும் கடலைப்பருப்பும், இதுதான் மோர் குழம்புக்கு கட்டி பதம் கொடுக்குறது. சில பேர் என் ஃப்ரெண்டுலாம் அரிசியை வந்து நனைய வச்சு அரைச்சி போடுவாங்க. ஆனால் நான் எனக்கு இப்படி தான் செய்வேன். இது கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும், வாசமாக. இந்த பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் பச்சை வாசனை போன உடனே பொடியை வந்து அப்படியே தூவிடாதீங்க, இல்லைனா கட்டி கட்டியாக விழுந்துடும். கொஞ்சம் தண்ணியில் கலந்து அந்த கடலைப்பருப்பு, அந்த அரிசி வறுத்துருக்கோம்ல, அதை தண்ணியில் கலந்து ஊற்றிட்டு கொஞ்சம் காயத்தூள், உப்பும் போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் இதில் பச்சை வாசனை போகிறதுக்கு தீ சிம்மிலே வச்சு நல்லா கொஞ்சம் வரைங்க, நல்லா கொதிக்கிட்டு தீ வந்து கையில் வச்சிடாதீங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிரும். அப்புறம் நல்லா கொதித்து வாசனை போன பிறகு அந்த அன்றைக்கி இந்த நம்ம அடித்து வச்சுருக்க பாருங்கள், இந்த மோரை எடுத்து நல்லா பாருங்கள், ஒரு கட்டி இருக்கான்னு பாருங்கள், ஒரு கட்டி அங்கங்கே மோர் தெரிஞ்ச மாதிரி தெரியுதான்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். பார்த்தா தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் மோர் குழம்பு அவ்வளோ ருசியாக, அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. வெண்டைக்காய் போடலாம், சேப்பக்கிழங்கு போடலாம், தடியங்காய் போடலாம். சுவையான சூடான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.